நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குட்டி மணிஸ் கிச்சன். இன்றைக்கி குட்டி மணிஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப எம்மியான, எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாங்க. நான் வந்துட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பனானா எடுத்திருக்கேன், தேன் வாழை, பொமோகிரானட், ஆப்பிள் ரெண்டு எடுத்திருக்கேன், கொய்யா ஒன்று, மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இங்கே 3/4 லிட்டர் பால் வந்துட்டு நான் எடுத்து காய வச்சு வச்சுட்ருக்கேன். அதில் இருந்து 50 ml பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் 1 cup சுகர். அப்புறம் இந்த ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு கஸ்டர்ட் ரெடி பண்ணணும். கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் வேணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நிறைய ப்ராண்டில் கிடைக்குதுங்க, பட் பேக்கர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த 50 ml பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மேற்கொண்டு எப்படி இந்த டிஷ்ஷை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த 750 ml பால் எடுத்து நான் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த காய வச்சு வச்ச பாலில் இந்த கஸ்டர்டு பவுடர் வந்து இந்த 50 ml பாலில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. கஸ்டர்ட் பவுடருக்கு அளவு இருக்குது, அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு 3 tsp கஸ்டர்ட் பவுடர் நம்ம போடணும். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு 3 tsp கஸ்டர்ட் பவுடர் 1/2 லிட்டர் பாலுக்குன்னா 750 ml 4 spoons நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆட் பண்ணிடுவோம். 1 spoon போடுறேன். 1 இந்த மாதிரி குமிச்சு எடுத்துக்கோங்க. 2 3 4 4.5 அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கட்டியும் இல்லாத மாதிரி பத்திரமாக கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் விழுந்துடக்கூடாதுங்க, இந்த மாதிரி பத்திரமாக கரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே விழலை, நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு ஆயிடுச்சு. இது தாங்க பதம். இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டர்ட் பவுடர் போட்டிங்கனால்தான் கஸ்டர்ட் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. ஸோ இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரண்டி வச்சுக்கோங்க கையில், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் விழுந்துடாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணும்போது. ஸோ நல்லா கிண்டி கொடுங்க. இது ஊற்றின பிறகு 5 to 10 minutes நம்மளுக்கு இந்த கஸ்டர்ட் நல்லா ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கஸ்டர்டை. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து 1 cup ஆட் பண்ணியிருக்கேங்க, ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்வீட் ஆல்ரெடி. ஸோ வந்து ஒரு சின்ன கப் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. நல்லா இப்படி ஓரமெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு, கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிட்ருக்குங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு எடுக்கணும். ஸோ நல்லா ஃபைன், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே வந்துட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெடி ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே வச்சு ஆற வச்சிடணுங்க ஃபுல்லாக.
ஆற வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 1 to 2 hours வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்ருக்கு, மொரல்லஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு கஸ்டர்ட் பவுடரு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வெளியே வச்சு ஆற வச்சுட்டு திருப்பியும் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு ஜெல்லி டைப் மாதிரி வரும், ஐஸ்கிரீம் மாதிரி இப்படி வருங்க. இது தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்ற போகிறேன், ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக. ஸோ இப்படி மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெட்டி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து மெயினாக டேஸ்ட் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோவும் பனானாவும் தான். இப்போது இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டர்ட் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் ஸ்டேஜில் கிடைக்காது. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண உடனே ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழம் போட்டு பாதி பழம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் இருக்க ஃப்ரூட்ஸை நான் ஆட் பண்ணி ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபைனலி கஸ்டர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எப்போ சாப்பிடுவோம் போல் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு சாப்பிட போகிறேன். வா, நான் சாப்பிட ரெடி ஆகிட்டுங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது விருந்து ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா முடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம யூஸ்வலாக ஐஸ்கிரீம் அந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.